அனைவருக்கும் வணக்கம் இது நாகா நோட்ஸ் இந்த வீடியோவில் டே தேர்ட்டி எய்ட் சம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள டே ஒன் டே டூ டே த்ரீலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இப்போது நம்ம டே தேர்ட்டி எயிட் சம் பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்குற சம் வந்து இந்த மாதம் பதினெட்டாம் தேதி நடந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்ட சம் இந்த சம் வந்து ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்காங்க டென்த்து நியூ ஸ்கூல் புக்கில் பயிற்சி த்ரீ பாயிண்ட் த்ரீயில சம்மா இந்த செம்மை கொடுத்துருக்காங்க வேணுங்கிறாங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த செம் வந்து ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்காங்க டென்த்து நியூ புக்கில் பயிற்சி த்ரீ பாயிண்ட் த்ரீயில ரெண்டாவது இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம் சம் பாருங்க எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ட்வெண்ட்டி செவன் ஏகூ பின்ட்டு எக்ஸ் கம்மா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இவற்றின் மீ போவா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ எனில் மீ போமா கேட்டிருக்காங்க ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க பாலினாமியலை தமிழில் பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுவாங்க ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவையோட மீ போவா அதாவது ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க ஜிசிடி அப்படின்னாலும் அப்படின்னாலும் ஒன்று தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க எல்சியம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மீ போமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஹச் கொடுத்துட்டு எல்சியம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகே இந்த ஃபஸ்ட்டு பாலினாமியில் எடுத்துக்கோங்க எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஏ க்யூப் இன்ட்டு எக்ஸ் இதுலருந்து எக்ஸை விளையாடுக்கலாமா இங்கே எக்ஸ் பார் ஃபோர் இருக்கு எக்ஸ் அப்போ இதில் எக்ஸை விளையாடுக்கலாம் எக்ஸ் கியூபு செவன் ஏ க்யூப் ஓகே இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க இந்த எக்ஸ் கியூபையும் அப்படி வச்சுக்கோங்க இந்த ட்வெண்ட்டி செவனை வந்து த்ரீ கியூப் எடுத்துகிறேன் த்ரீஏ கியூப் போனால் நம்மளுக்கு டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் அப்போ டுவெண்ட்டி செவன் வந்து த்ரீ கியூப்னு எழுதலாமா பக்கத்தில் பாருங்கள் ஏ கியூப் இருக்குது அதையும் பக்கத்தில் எழுதிக்கோங்க ஏன் பாருங்கள் ரெண்டோட பவர்மே சாமா இருக்குது அப்போது த்ரீ ஏ ஹோல் க்யூப்னு எழுதலாம் டுவெண்ட்டி செவன் ஏ க்யூப் பதிலாக த்ரீ ஏ ஹோல் க்யூப்னு போடுறேன் ஏன் இப்படி மாற்றி எழுதுறோம்னா இந்த இடத்துல ஏ க்யூப் மைனஸ் கியூப் அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஏ க்யூப் மைனஸ் கியூப் இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு பிளஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்டு ஓகே இங்கே ஏ இருக்கு இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே பி இருக்கு இங்கே த்ரீ ஏ இருக்குது அப்போது இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போடுங்க பிக்கு பதிலாக த்ரீ ஏன்னு a ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக த்ரீ ஏ ஓகே இப்போது இந்த x cube மைனஸ் த்ரீ ஏ ஹோல் கியூப் பதிலாக இதை போடலாமா இந்த x அப்படி இருக்கட்டும் இதுக்கு பதிலாதான் தான் நம்ம இதை சப்ஷூ பண்ண போகிறோம் x மைனஸ் த்ரீ ஏ squared plus ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் next, ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து polynomial, பால்னாமில் ரெண்டாவது பலனாமில் பாருங்க எக்ஸ் மைனஸ் த்ரீஏ ஹோல் ஸ்கொயர் இருக்கு இதை அப்படியே வச்சுக்கோங்க இதை வந்து நீங்க ஃபார்ம்ல படி சிம்பிளே பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் ஹச் சிஎஃப் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ அவங்க வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும் என்ன ஃபார்முலா அப்படின்னா இரு பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல்டு எல்சிஎம் இன்ட்டு ஹச் இரு பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல்டு இங்க பாருங்க ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்களா ஒன்று வந்து எஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன் இன்னொன்று வந்து g(x) எக்ஸ் எடுத்துக்கிறேன் இரு பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கல் பலன் அப்போ நடுவில் பெருக்கல் குறிப்பி போட்டுக்கோங்க இரு பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கல் பலன் பண்ண போகிறோம் சில பேர் வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சியம் இன்ட்டு ஹச் அந்த ஃபார்ம்லாம் தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி எஃப்ஆஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன் இடத்துல எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து பல்லிருப்பு கோவை அப்படின்றதுனால எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ்னு போட்டுருக்கோம் அவ்வளோதான் ஜஸ்ட் இந்த ஃபார்ம்லாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு கோவை நம்மளுக்கு தெரியும் ஹச்சிஎஃப் தெரியும் எல்சிஎம் தான் தெரியாது அப்போது எல்சிஎம் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த ஹச்சிஎஃப் இந்த சைடு கொண்டு வந்துருங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஜிஆஃபெக்ஸ் டி பை HCF. சிஎஃப் இப்போ, இப்போது இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபார்ம்ல சப்ஷூ பண்ணுங்கள் எஃப்ஆப் எக்ஸ் அப்படின்றது முதல் பல்லுறுப்பு கோவை முதல் பல்லுறுப்பு கோவை அது நம்ம சிம்ளி பண்ணி வச்சுக்கோமா x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் தெரிக்கல் ஜிஎஃப் எக்ஸபு பண்ணுமா ரெண்டாவது கலிருப்பு கோவை வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர்டு ஓகே டிவைடட் பை கீழே பாருங்கள் ஹச்சிஎஃப் இருக்குது ஹச் சிஎஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இந்த சரி இங்கே ஈக்குவல் டு எல்சிஎம் அப்படின்னு போட்டுக்கோங்க எனக்கு இடம் மொத்தம் என்ன நான் போடல ஓகே இங்கே பாருங்கள் இங்கே இருக்க எக்ஸ் மைனஸ் ஏயும் இங்கே இருக்க எக்ஸ் மைனஸ் ஏயும் கேன்சல் பண்ணிடலாம் வேறு எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது அப்போது எக்ஸின்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸு ப்ளஸ் நயன் ஏ ஸ்கொயர்னு இருக்குது ஈக்குவல் டு எல்சியம் இதுதான் இந்த சம்மக்கான ஆன்சர் டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ண முடியுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க இரண்டே டிவைட் பண்ணலாம் வேறு எதுவுமே நான் வந்து மட்டலை பண்ணுவோம் இது முன்னே முடியாது ஏன்னா இதெல்லாம் சிம்ளே பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப லென்த்தாக போகும் இங்கே ஆன்சரை பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் X இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஏ எக்ஸ் பிளஸ் நைன் ஏ ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான answer இந்த சம்ம வரையும் பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கும் ரெண்டே ரெண்டு ஃபார்ம்லா ஒரு ஃபார்ம்லா வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இந்த ஃபார்ம்லாம் தெரியணும் நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹர்சிஎஃப் இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம்லா தெரியணும் ரெண்டு தெரிஞ்சாவே போதும் ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம் பார்க்க தான் நிறைய ஸ்டெப் போட்ட மாதிரி லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிளியாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் பாருங்க இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக எழுதி அதுக்கடுத்து இது ஒரு ஸ்டெப்பாக எழுதி அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்லாம் சப்ஷ்யூ பண்ண மாதிரி போட்டேன் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேயே மாற்றி நீங்கள் இதை கொண்டு வந்துடலாம் இதுலேருந்து டேரெக்டாக இந்த இதை கொண்டு வந்துடலாம் ரெண்டு ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணி போடலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு தெரிஞ்சாவே டேட்டா இந்த ஃபார்ம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்றை மட்டும் வச்சுக்கோங்க இது ஒன்று தெரிஞ்சுக்கங்க இது அப்படியே மாற்றி எழுத போகிறோம் சப்போஸ் இந்த ஃபார்ம்ல எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச்எஃப் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுவோம் ஹச்எஃப் மட்டும் இந்த சைடு வச்சுப்போம் அவ்வளோதான் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து ஒரு சைடு வச்சுக்கோங்க எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு வந்துருங்க அவ்வளோதான் கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே சப்ஷியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி நோட்டிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ